தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து பிரம்மச்சரியத்தை வந்து சரியான முறையில் கடைபிடிச்சிட்டு போகிறதுக்கு வந்து மூன்று முறைகள் இருக்குங்க, மூன்று விதங்கள் இருக்குது. அதாவது பிரம்மச்சரியத்தை இருக்க தடங்கள் இல்லாமல் கரெக்டாக ஒரு 48 நாளோ, இல்லை நம்ம விரும்பின அளவுக்கு, இல்லை காலம் முழுவதுமோ, இல்லை 12 வருடங்களோ, இல்லை 90 நாட்களோ, எவ்வளோ நாள் நம்ம இந்த விரதத்தை எடுத்துக்கிட்டாலும் அதை சரியான முறையில் கொண்டுட்டு போகிறதுக்கு மூன்று விஷயங்கள் வந்து நம்ம கட்டுப்பாட்டில் இருக்கணும். ஒன்று வந்து உணவு. உணவை வந்து எப்படி உணவு மூலமாக எப்படி நம்ம பிரம்மச்சரியத்தை வெற்றிகரமாக கொண்டுட்டு போகிறது, ப்ளஸ் உணவு ப்ளஸ் மனம். மனம் வந்து மனதின் மூலமாக எப்படி பிரம்மச்சரியத்தை வெற்றிகரமாக கொண்டுட்டு போகிறது. அதுக்கப்புறம் வந்து உடல். இந்த உடலை எந்த அளவில் நம்ம சீர்படுத்தி கொண்டுட்டு போகிறது மூலமாக பிரம்மச்சரியத்தை வெற்றிகரமாக கொண்டு போகிறதுன்னு மூணு வழிகள் இருக்குதுங்க. இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா, இதில் சில சகோதரர்கள் வந்து கேட்டிருந்தீங்க, உணவு மூலமாக வந்து எப்படி என்ன மாதிரி உணவு எடுத்துக்கிறது மூலமாக இந்த பிரம்மச்சரியத்தை வெற்றிகரமாக கொண்டுட்டு போகலாம், அல்லது இந்த செலிபஸி விரதத்தில் இருக்கும்போது செலிபஸி பிரம்மச்சரியம் இந்த மண்டலத்தில், அதாவது இந்த விரதத்தில் நம்ம நீண்ட நாட்கள் இருக்கும்போது எந்த வகையான உணவுகளை எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு வந்து கேட்டிருந்தீங்க. இப்போ வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா, உணவு அப்படிங்கிற டாப்பிக்கை மையப்படுத்தி இந்த வீடியோ ஆடியோ போடுறேங்க, ஆடியோ வீடியோ. ஸோ இதில் வந்துங்க, உணவு அப்படிங்கிறது வந்து பிரம்மச்சரியத்துக்கு வந்து ரொம்ப 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 முக்கியத்துவம் வாய்ந்த டாப்பிக்ங்க. அதாவது இப்போது நம்ம எந்த வகையான உணவை சாப்பிட்றோமோ அதே அதற்கு தகுந்தா போன்ற எண்ண அலைகளும் வைப்ரேஷன்ஸும் உருவாகிறது வந்து இயல்பாகவே நம்மளால் உணர முடியும். அதில் வந்து ஒரு குறிப்பிட்ட சக்தி இருக்குது ஆச்சுங்களா. அதுக்காக அசைவம் சாப்பிட்றவங்கனால பிரம்மச்சரிய விரதம் காக்க முடியாது அப்படின்ட்டு நான் சொல்ல வரலைங்க. அதே மாதிரி சைவம் சாப்பிட்றவங்கனால தான் இந்த பிரம்மச்சரிய விரதத்தை கொண்டுட்டு போக முடியும் அப்படின்ட்டு நான் சொல்லலை. அசைவம் சாப்பிட்றவங்க வந்து அதிகப்படியான விரதங்களை எடுத்துக்கொள்கிறது மூலமாக இந்த பிரம்மச்சரிய விரதத்தை வெற்றிகரமாக கொண்டுட்டு போக முடியும். அதே மாதிரி சைவம் சாப்பிட்றவங்க வந்து ஒரு உணவின் அளவை குறைச்சி, அதாவது வந்து இன்னும் மேலும் சாத்வீக உணவுக்கு மாறுறது மூலமாக, அதாவது வந்து இயற்கையான காய்கறி பழங்கள் சாப்பிட்டு, சில இப்போ அதிகாலை நேரங்களில் வந்து பழங்கள் காய்கறிகள் சாப்பிட்றது மூலமாக கொண்டுட்டு போகலாங்க. சரி, இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நான் வந்து பிரம்மச்சரியத்தில் இருக்கிறேன், நான் எனக்கு வந்து சைவம் பழக்கம் இருக்குது, அசைவ பழக்கம் இருக்குது, என்ன சாப்பிட்லாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களால் அசைவத்தை தவிர்க்க முடியும் அப்படின்னா வெள்ளன் கூட் தயவு செஞ்சு தவிர்த்துக்குங்க இந்த 48 நாள். அப்புறம் அதன் பிறகு வந்து ஒருவேளை அசைவம் சாப்பிட வேண்டிய சூழ்நிலை வந்தால் ஒரி பண்ண வேண்டாம். நீங்கள் ஒரு வேளை அசைவம் சாப்பிட்றீங்க அப்படின்னா அதுக்கு அடுத்து வர்ற ஒரு வேளையோ ரெண்டு வேளையோ அல்லது மூன்று வேளையோ ஒரு முழு நாளோ விரதம் எடுத்துக்கோங்க, அனுசரிச்சுங்க. வேறு தண்ணீர் மட்டும் குடித்து விரதம் எடுத்துக்கோங்க. அந்த அசைவ உணவு வந்து உடம்புலேருந்து கொஞ்சம் சீக்கிரம் நீங்கிடட்டும் ஆச்சுங்களா. ஏன்னா அசைவ உணவு என்ன பண்ணு தெரியுங்களா, உடம்புல இருக்கிற சூட்டை கிளப்பி விட்டுரும் ஆச்சுங்களா. அந்த சூடு என்ன பண்ணும், நம்ம பிரம்மச்சரிய விரதத்தை வெற்றிகரமாக கொண்டுட்டு போகிறக்கு தடைக்கல்லாக இருக்கும். நான் என்ன சொல்கிறேன், நம்ம விரதம் இருக்கும்போது அந்த சூடு தணியறக்கான வாய்ப்பு நம்ம ஏற்படுத்தி கொடுக்குறோம் ஆச்சுங்களா. அதனால் அசைவ உணவு சாப்பிட்றவங்களும் பிரம்மச்சரிய விரதத்தில் இருந்தாலும் அதை தவிர்த்துக்கிறதுக்கான ஒரே வழி வந்து இந்த விரதம் அப்படிங்கிறத நம்ம கையில் எடுத்துட்டு கொண்டுட்டு போகலாங்க. அடுத்தது வந்து பிரம்மச்சரிய விரதத்தில் 9 நாள், 10 நாள் ப்ளஸ் வந்து 2 வாரம், 3 வாரம், 25 நாளுக்கு அப்புறம் இதெல்லாம் கடக்கும்போது வந்து இந்த வித்து சக்தியை அபரிமிதமாக வந்து உடம்புல வந்து புதுசாக தேங்கியிருக்கும் ஆச்சுங்களா. டெய்லி டெய்லி வீணடிச்சிட்டு இருந்த பழக்கத்தில் இருக்கிற இளைஞர்கள் வந்து திடீர்னு ஒரு 10-12 நாள் தாக்கு பிடிச்சி வந்துட்டாங்கனாலே அவங்களுக்குள்ளே அவ்வளோ ஒரு ஸ்ட்ராங்னஸ்ஸு, ஒரு போல்ட்னஸ்ஸு, ஒரு தன்னம்பிக்கை எல்லாமே கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் உணவு முறை வந்து கொஞ்சம் கரெக்ட் பண்ணி சைவ உணவாகவே எடுத்துக்கிட்டு கொண்டுட்டு போகும்போது அந்த வித்து சக்தி தாங்கிற கலசம் இருக்குது இல்லைங்களா, அது வந்து சூடடையாமல் இருக்கும். அதாவது வந்து நீங்கள் காப்பாற்றி வைக்கிறது வந்து வெறும் தண்ணீர் கிடையாதுங்க, அது வெறும் லிக்விட் கிடையாது, ஆயில் கிடையாது, இது வந்து உயிரணுக்கள். ஒரு சொட்டு வித்தணுல வந்து பல மில்லியன் வாரிசுகள், உங்களோட வாரிசுகள் தான் அதில் இருக்காங்க ஆச்சுங்களா. அத்தனை உயிரணுக்கள் நீங்கள் கண்டெயின் பண்ணி உங்களுக்குள்ளே நீங்கள் வச்சுருக்கிறது போது உடம்பு வந்து அது இயக்கத்தில் தான் இருக்கும் ஆச்சுங்களா. ஒரு அபரிமிதமான இயக்கம் வந்து அந்த வித்து கலயத்தில் நடக்கும்போது அங்கே ஹீட் ஆகத்தான் செய்யும். அது தாங்கிற கெப்பாசிட்டி வந்து உங்கள் வித்து கலயத்துக்கு வந்து இருக்கணும்
ஆச்சுங்களா. அப்போது அந்த அந்த கெப்பாசிட்டி வந்து சப்போஸ் வந்து இருக்கு இல்லை அப்படின்னா கூட நீங்கள் நம்ம வந்து விரதம் இருக்கிறது மூலமாக இந்த வித்து சக்தியோட உற்பத்தியை கொஞ்சம் குறைக்கலாம் ஆச்சுங்களா. விரதம் இருக்கிற சமயத்தில் வந்து வித்து சக்தியோட உற்பத்தி கொஞ்சம் குறைக்கிறது மூலமாக என்ன ஆகும் வந்து தானாகவே ஒரு அமைதி அடையிறக்கும் ஒரு குளிர்ச்சி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்க ஆச்சுங்களா. ஒன்று. ரெண்டாவது வந்து நான் ஏன் மெயினாக வந்து இந்த உணவு முறை அப்படின்னு சொல்லிட்டு வந்து விரதத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து கொடுத்து சொல்லிகிட்ருக்கிறேன் அப்படின்னாங்க. நம்ம உடம்புக்கு சக்தி கிடைக்கிறது வந்து வெறும் உணவு மூலமாக மட்டும் கிடைக்காதுங்க. பஞ்சபூதங்கள்லேருந்து நவகிரகங்கள்லேருந்துமே நமக்கு சக்தி எந்நேரம் வந்துட்டு தான் இருக்குது. ஆனால் உணவு மூலமாகவே சக்தி உறிஞ்சி பழகினதுனால நமக்கு உணவே பெரிய விஷயமாக தெரிஞ்சிட்ருக்குதுங்க. இப்போ உணவை தாண்டி வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா 48 நாள் நீங்கள் வெறும் தண்ணி மட்டுமே குடிச்சிட்டு பிரம்மச்சரி விரதத்தை கலந்து எடுத்துகிட்டு வர முடியும். அது பார்த்தீங்கன்னா உங்களை உச்சக்கட்ட தியானத்தின் இதுக்கே கொண்டுட்டு போயிடும். உடம்புல இருக்கிற எந்த நோயாக இருந்தாலும் சுத்தம் பண்ணி க்ளீன் பண்ணி கொடுத்துரும் ஆச்சுங்களா. அதெல்லாம் அடுத்தடுத்து படிநிலைகளில் வர்றது. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் என்னோட வந்து அல்டிமேட் உணவு கைடுன்னு சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா காலையில் எப்போதுமே வெறும் வயிற்றில் வேக வைக்காத உணவுகளை சாப்பிடுங்க. முடிஞ்சால் கொஞ்சம் வேப்பங்குழுந்து சாப்பிட்ருங்க வெறும் வயிற்றில். அதுக்கப்புறமேலே காலை உணவு வந்து தேங்காய் பழம் கொஞ்சம் இயற்கையான உணவுகளை எடுத்துக்கங்க. அது எது உங்கள் நாக்குக்கு டேஸ்ட்டுக்கு எந்த ரா உணவு உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுதோ அது நீங்கள் சாப்பிடுங்க. ஒன்று. அதுக்கப்புறம் மதியானம் 12 மணிக்கு முன்னாடி அடுத்த உணவை எடுத்துக்காதீங்க. 12:30 மேலே எந்த வேணாலும் சாப்பிடுங்க. சைவம் அசைவம் உங்களுக்கு எந்த உணவு வந்து உங்களுக்கு பிரியமாக தோணுதோ எது உங்கள் உடலுக்கு ஒத்து வருங்கிற திருப்தி தோணுதோ அது சாப்பிடுங்க. அடுத்தது அந்த உணவு ஜீரணம் ஆகாது அவ்வளோ சீக்கிரம். ஈவினிங் நீங்கள் பிரம்மச்சரி விரதம் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து வித்து சக்தி வந்து அபரிமிதமாக உங்களுக்குள்ளே இருக்கிறதுனால அப்போது நீங்கள் வந்து உணவு பசி அப்படிங்கிறது உணவு பசி எடுத்துச்சு அப்படின்னாலுமே வந்து உங்களால் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும் ஆச்சுங்களா. அதுக்கான சக்தியும் அதிகமாக இருக்கும். அதனால மதிய உணவு திருப்தியாக சாப்பிட்டீங்க அப்படின்னா அடுத்தது எந்த உணவு எடுத்துக்கிட்டாலும் சூரிய உதயத்துக்கு முன்னால் சாப்பிட்ருங்க. சூரிய உதயம் ஆன பின்னாடி எந்த திட உணவுகளை எடுத்துக்காதீங்க. ஒருவேளை வந்து லிக்விட் ஐட்டம் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா கூட முடிஞ்ச வரைக்கும் தூங்குறதுக்கு ரொம்ப நேரம் முன்னாடி எடுத்துக்கோங்க. நைட்டு வந்து நல்ல தூக்கத்துக்கான ஏற்பாடு முயற்சி பண்ணுங்கள். இப்போ இந்த மாதிரி செஞ்சுட்டு இருக்கும்போது நல்ல தூக்கமும் கிடச்சிரும் நல்ல உணவும் கிடச்சிரும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மனசுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தெளிவு கிடைக்கிறதுக்கு ஆரம்பிக்கும் இந்த 9 நாள் 10 நாள் போக போக. அப்புறம் அதிகாலையில் எந்திரிச்ச உடனே 6 மணிக்கு முன்னாடி பச்சை தண்ணி தலையிலிருந்து ஊற்றி உடம்பை குளிர் வச்சுருங்க. நீங்கள் வந்து பிரம்மச்சரிய விரதம் இருக்கிறீங்கிறதுனால வித்துக்களையும் சூடாகும். அதனால உடம்பு பூரா சூடாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே அதிலிருந்து நம்மளை மீட்டுக்கிறதுக்கு உடம்புல இருக்கிற தேவையில்லாத வெப்பங்கள் நீக்கிறதுக்கு பச்சை தண்ணியில் குளிச்சுருங்க. குளிச்சுட்டு வேக வைக்காத ஏதாவது உணவுகள் எது உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த உணவு எடுத்துக்கோங்க. மதிய நேரம் திட உணவு நீங்கள் என்ன இருக்கோ வேக வைத்த உணவு சாப்பிட்டு ஈவினிங் வந்து சூரிய உதயத்துக்கு முன்னாடி மறுபடியும் என்ன சாப்பிட்றனாலும் சாப்பிட்டு சூரியன் மறைஞ்சிட்டா எதுவுமே எடுத்துக்காதீங்க தயவு செஞ்சு ஆச்சுங்களா. அதுக்கப்புறம் இரவு நேரத்தில் தூக்கம் இல்லாமல் இருக்குது அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சிலர் கமெண்ட்ஸ் போடுறீங்க. தூக்கம் இல்லாமல் இருக்கிறதுக்கான பதிவு இது இல்லை, இருந்தாலும் சொல்கிறேன். தூக்கம் இல்லாமல் இருக்கிறது இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து உங்கள் உடலையவே கவனிக்கிறதுக்கு உங்கள் சுவாசத்தை மட்டும் கவனிக்கிறதுக்கு இல்லை நல்ல பல சங்கல்பங்களை சொல்லிட்டு நீங்கள் தூக்கம் வர வரைக்கும் கொஞ்சம் காலாட நடந்துட்டு வந்துட்டு எந்த காரணம் கொண்டு இந்த வீடியோ பார்க்குறது மொபைல் ஃபோன் சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுங்க, மொபைல் ஃபோன் ஆஃப் பண்ணிடுங்க. அது எந்த ஒரு தேவையில்லாத விஷயங்களையும் கவனத்தை செலுத்த வேண்டாம். அப்போது வந்து எல்லாமே ஒரு இன்டர்லிங்காக இருக்குதுங்க. மனசும் தொடர்பில் இருக்குது, உணவும் தொடர்பில் இருக்குது. ஏதாச்சும் ஒன்றும் இல்லை லீக் ஆனால் கூட இந்த நம்ம பிரம்மச்சரியத்துலேருந்து விலகிடுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குதுங்க. அதனால் வந்து இந்த நான் சொன்ன விஷயங்களெல்லாம் கடைப்பிடிங்க. உணவு முறை அப்படிங்கிறது நான் இது ஏற்கனவே பல இதில் சொன்ன காரணத்தினால இந்த வீடியோலையும் நீங்கள் கேள்வியாக கேட்டதுனால நான் சொல்லிடுறேங்க, சொல்லியிருக்கிறேன் ஏற்கனவே. அதை நான் திருப்பி இன்னொரு தடவை சொல்கிறேன். அதிகாலை வேக வைக்காத உணவுகள் எந்த உணவாக இருந்தாலும் பரவாயில்லை, சீசனுக்கு தகுந்த உணவுகள் சாப்பிடுங்க. இது மாம்பழ சீசன்னா மாம்பழம் சாப்பிடுங்க, கொய்யாப்பழ சீசன்னா கொய்யாப்பழம் சாப்பிடுங்க. வேக வைக்காத உணவு மதிய நேரம் எந்த உணர்வாக இருந்தாலும் பரவாயில்லை,
அதை பற்றி கவலைப்பட வேண்டியது இல்லை. ஒரு மணிக்கு மேலே, 12 ஒரு மணிக்கு மேலே சாப்பிடுங்க. அடுத்தது, அடுத்த உணவை ஒரு வேளை எடுக்கணும்னு எடுக்க வேண்டிய தேவையில்லை. கண்டிப்பாக தேவைன்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா சூரிய உதயத்துக்கு முன்னாடி எடுத்துக்கோங்க, சூரியன் மறைஞ்ச பின்னாடி எடுக்க வேண்டாம். அடுத்தது, ஒரு 8 மேலே ஆகும்போது எந்த ஒரு வீடியோ கண்ணில் பார்க்க வேண்டாம். இப்போ நான் பேசுகிற ஸ்பீச் கூட வாடியோ போட்டுட்டு கேளுங்க. அப்புறம் ஆச்சுங்களா, நல்ல ஸ்லீப் தூக்கத்துக்கான முயற்சியும் எடுங்க. இதை வந்து தொடர்ந்து கண்டினியூ பண்ணுங்க. அதிகாலையில் எந்திரிச்ச உடனே பச்சை தண்ணியில் குளியுங்கள் 6 முன்னால். இல்லை, ஒருவேளை 6 முன்னால் குளிக்க முடியல அப்படின்னா எப்போவாச்சும் 9 முன்னாலேயாச்சும் பச்சை தண்ணியில் குளியுங்க ஆச்சுங்களா. அதுக்கு அடுத்தது, உடம்பு எப்போ எப்போ சூடாகுதோ அப்போல்லாம் பச்சை தண்ணியை ஊற்றி குளியுங்க. அப்போ வந்து உங்கள் உடம்பு குளிர்ச்சி அடையும். அதுக்கப்புறமேல் வந்து உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியல, வித்து சக்தி வீணடிக்கிற சூழல் வருது, வீணடிக்கிற மாதிரி வந்து போயிட்டுருக்குன்னா விரதம் எடுத்துக்குங்க. ஒரு வேளை, 2 வேளை, 3 வேளை கூட விரதம் எடுத்துக்குங்க. அப்போ வெறும் பச்சை தண்ணி தவிர எதுவும் சாப்பிடாதீங்க, வேறு எதுவும் சாப்பிடாதீங்க. அதாவது நீங்கள் இந்த பிரம்மச்சரிய விரதத்துக்கு வந்து உணவை வந்து கட்டுப்படுத்துறது தான் முக்கியம் ஒழிய உணவு சாப்பிட்றது முக்கியம் கிடையாது. சரிங்களா, புரிஞ்சுக்கோங்க. உணவை வந்து கட்டுப்படுத்துங்க. அதாவது உங்களுக்கு வந்து ஒரு அரிசி வருது, வித்து சக்தி வீணாக்கணுங்கிற மாதிரி ஒரு எண்ணங்கள் தோன்றுதுன்னா உடனே 2 உணவு கட் பண்ணிக்கங்க, விரதம் எடுத்துக்கங்க, தண்ணீர் விரதம் எடுத்துக்கங்க. ஏதாச்சும் உங்களுக்கு பிடித்த வேண்டுதல் செய்கிற தெய்வத்தை நினச்சி அதுக்கான விரதம் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா. நான் இது சம்மந்தமான வீடியோஸை வந்து இப்போ ஆல்ரெடி வந்து நிறைய உணவு சம்மந்தமாக பேசியிருக்கிறோம். இதில் மேலும் டவுட்ஸ் ஏதாச்சும் வந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் போடுங்க. எந்த ஒரு விஷயத்தை வந்து நம்ம வெற்றிகரமாக செய்யணும்னு நினச்சாலும் அதுக்கு அடிப்படை வந்து இந்த மனசு தானுங்க. இந்த மனசை வந்து நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ வந்து பக்குவமாக நல்ல ஒரு ஹெல்த்தியான நிலைமையில் டார்கெட்டை நோக்கி போகிற நிலைமையில் வச்சுருக்கோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்மளுக்கு வெற்றி கிடைக்குங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம மனசு வந்து இந்த மாதிரி வந்து விரதம் இருக்கிறோம் அப்படிங்கிறத ஆழமாக நம்பணுங்க முதல்ல ஆச்சுங்களா. மனசை வந்து ஆழமாக நம்ப வைக்கணும். அதுக்கு வந்து சங்கல்பம் மாதிரி சொல்லலாம், நான் வந்து இந்த பிரம்மச்சரியத்தை 48 பிரம்மச்சரியத்தை வெற்றிகரமாக முடிப்பேன் அப்படின்ட்டு நீங்கள் பிரம்மச்சரியத்தின் நினைப்பு வரும்போதெல்லாம் நான் இந்த 48 செலிபஸி சேலஞ்சை வெற்றிகரமாக முடிப்பேன் அப்படிங்கிறது ஒரு 100 தடவை 108 தடவை உங்களுக்கு ஃப்ரீ டைம் கிடைக்கும் போதெல்லாம் மனசில் சொல்லிக்கிட்டே இருங்க. அந்த மாதிரி நீங்கள் சொல்லும்போது உங்கள் மனசுலே தானாக ஒரு உறுதிப்பாடு வரும். ஒன்று. ரெண்டாவது வந்து உங்களுக்கு வந்து ஒரு வேளை வந்து இந்த இனப்பெருக்கத்துக்கான எண்ணங்கள் தோன்றுது அப்படின்னா அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், அப்போ அது தோன்ற சமயத்தில் இந்த நான் சொன்னதை, நான் இந்த பிரம்மச்சரிய விரதத்தை வெற்றிகரமாக முடிப்பேன் அப்படின்ட்டு ஒரு 100 தடவை 108 தடவை சொல்லுங்கள். அப்போது இந்த மாதிரி நீங்கள் சொல்லி ஆளை பதிய வைக்கும்போது உங்களுக்கு வந்து எப்பெல்லாம் வந்து இந்த வித்து சக்தியை வந்து வீணாக்கணுங்கிற மாதிரி ஒரு சூழலோ என்னமோ தோணும்போது அது கூட கலந்து இந்த பிரம்மச்சரியத்தை வெற்றிகரமாக முடிப்பேன், பிரம்மச்சரிய விரதத்தை வெற்றிகரமாக முடிப்பேன்னு சொல்கிறது உங்கள் எண்ணத்துக்குள்ளே நாட்டு மாதிரி வந்து நீங்கள் தவறு செய்கிறதுலேருந்து உங்களை காப்பாற்றும் ஆச்சுங்களா. ஒன்று. ரெண்டாவது வந்து ஒரு நல்ல ஒரு கோயிலோ இல்லை உங்களுடைய எந்த ஒரு மத இன நம்பிக்கை இருக்கோ அதையே வந்து மனசில் அதிகமாக நினச்சி பிரம்மச்சரிய விரதத்து கூட ஒரு டைப் பண்ணிக்கங்க. அதாவது இந்த முருகரோட கருணையினால் பிரம்மச்சரிய விரதத்தை முடிப்பேன் அப்படிங்கிற மாதிரி, இல்லை ஜீசஸ் கருணையினால், அல்லாஹ் கருணையினால், புத்தர் கருணையினால, எப்படி வேணாலும் நீங்கள் நினச்சிக்கங்க. நீங்கள் வந்து மனதை வந்து இந்த பிரம்மச்சரியத்துக்காக பக்குவப்படுத்தி அடிக்கடி இதை வந்து உருவேற்றி சங்கல்பம் மாட்ட நீங்கள் மனசுக்குள்ளே சொல்லிக்கோங்க. அது வந்து மிகப்பெரிய அளவில் உதவும். ரெண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு சூழ்நிலையிலும் இந்த இனப்பெருக்கத்துக்கான பாடல்களோ வீடியோக்களோ அது தொடர்பாக வரும் இந்த உலகாயுத விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் முடிந்தவரை அதனில் ஒரு புள்ளி கூட கவனம் செலுத்தாமல் விலகி இருக்க முயற்சி செய்யுங்கள் ஆச்சுங்களா.
அது அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த 48 நாள் மட்டும் நீங்கள் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். அது வரைக்கும் நான் வந்து இப்படித்தான் பிறந்ததுலேருந்து கண்டதையும் பார்த்தாச்சு. இனிமேலாச்சும் இந்த ஒரு 48 நாள் நம்மளுக்காக நம்ம வாரிசுகளோட உயிரை காப்பாற்றுறதுக்காக செலவிடலாமே அப்படின்ட்டு நீங்கள் மனசார நினச்சி இந்த தவறான அந்த பழக்க வழக்கங்கள்லேருந்து வெளியில் வர்றதுக்கு முயற்சி பண்ணுங்கள். ரெண்டாவது, மது பழக்கம், வேறு சில போதை பழக்கம் எது இருந்துச்சுனாலும் தயவு செஞ்சு அதுலேருந்தெல்லாம் வெளியில் வந்துடுங்க. அடுத்தது வந்து பயனுள்ள வழியில் உங்களுக்கு ஒரு ஏதாச்சும் ஒரு திறமை இருக்கும். நீங்கள் உங்கள் வீட்டில் ஒரு 2 சென்ட் இடம் இருந்தால் கூட அதில் ஒரு தோட்டம் போடுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். ஏதாச்சும் இதில் உங்களை பிஸியாக வச்சுக்கோங்க ஆச்சுங்களா. ஏதாவது ஒரு வேலைகளில் நிறையா வேலை செய்யுங்க. ஏதாச்சும் ஒரு விஷயங்களை வந்து உங்களை பிஸியாக வச்சுக்கோங்க. ஆனால் நீங்கள் பிஸியாக வச்சுக்க போகிற விஷயம் வந்து எந்த விதத்துலேயும் உங்களுடைய இனப்பெருக்க உணர்வை தூண்டுவதாக இருக்கக்கூடாது ஆச்சுங்களா. அதையும் மனசில் வச்சுக்கோங்க. அப்புறம் மனசில் வந்து நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ உறுதியாக இருக்கீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ வந்து வெற்றி அடையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது கூட உணவு சம்மந்தமாக நான் வீடியோ சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, உணவு முறையில் கட்டுப்பாடு கொண்டு வர்றதுக்கான முயற்சியை எடுங்க. அப்புறம் இது வந்து ரொம்பவே உதவியாக இருக்குங்க. அதுக்கப்புறம் வந்துங்க, நீங்கள் இது இந்த விஷயத்தை வந்து மனதை வந்து கட்டுப்பாடாக வச்சுக்கிறதுக்கு தியானம் ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும் ஆச்சுங்களா. தியானத்தில் வந்து நீங்கள் ஒரு அளவுக்காச்சும் ஒரு பழக்கம் இருந்துச்சு அப்படின்னா மனசு வந்து உங்களுக்கு ரொம்பவே உங்களோட கட்டுப்பாட்டுக்கு உங்களோட சப்போர்ட்டுக்கு வருங்க. ஸோ மனதை வசியப்படுத்துறதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இல்லைன்னு வைங்களேன், ஒரு சாதாரண ஒரு பாட்டு வரும், அந்த பாட்டை பார்த்துட்டு இந்த பாட்டு தானேன்னு கேட்டுட்ருப்போம். அந்த பாட்டு கேட்க 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 வேறு வேறு உணர்வுகள் வரும், அதை கேட்க 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 வேறு உணர்வு, அடுத்துணர்வு அடுத்துணர்வுன்னு போயிட்டு கடைசியில் சுய இன்பமோ இல்லை வேறு ஏதோ வழிகளிலோ வித்து சக்தி வீணாக்கிறதுல கொண்டுட்டு போய் விட்டுரும் ஆச்சுங்களா. அதனால் தயவு செஞ்சு மனதை வந்து ஆரம்ப நிலையிலேயே தடுத்து நிறுத்தி உங்களுடைய சங்கல்பத்துக்கு துணையாக கூட்டிகிட்டு போங்க. இந்த 5 நிமிஷம் சுகத்துக்காக பல மில்லியன் குழந்தைகளை நான் கொல்லணுமா அப்படின்னு யோசிங்க. நம்ம குழந்தை 10 மில்லியன் 20 மில்லியன் குழந்தை ஒரு சொட்டு உயிரணுக்குள்ளே ஒரு சொட்டு வித்தநூல் இருக்குது. அதை நான் அழித்து அந்த 5 நிமிஷம் இன்பத்தை அதை இன்பமாக வேறு அனுபவிக்கணுமா அப்படின்னு யோசிச்சுக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா, ஒரு வேளை நீங்கள் வித்து சக்தியை வீணடிச்சிட்டிங்க அப்படின்னா டக்குன்னு எடுத்து கண்ணாடியில் உங்கள் மூஞ்சி பாருங்கள். அது பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற ஒரு சோகம், அந்த மூஞ்சியில் இருக்கிற ஒரு வருத்தம் தயவு செஞ்சு உங்களை மறுபடியும் அந்த தப்பு செய்கிறதுக்கு தூண்டாது ஆச்சுங்களா. அதனால் வந்து மனது அப்படிங்கிற விஷயத்தை பற்றி நான் சொல்லிட்டேன். அப்புறம் வந்து இந்த ஆன்மீக பாடல்கள் கேளுங்க, ஆன்மீக சம்மந்தமான பாடல்கள், சிவன் சங்கல்பங்கள். இப்போது அதாவது உங்களை வந்து இந்த காம உணர்வு அப்படிங்கிற எண்ணங்கள் அப்படிங்கிறதுலேருந்து வெளியில் கொண்டு வர்ற என்னென்ன விஷயங்கள் இருக்கோ அதிலெல்லாம் கவனத்தை செலுத்துங்க. உங்களை கொஞ்சம் பிஸியாக வச்சுக்கோங்க ஆச்சுங்களா. அப்புறம் எண்ணத்துக்கு வந்து ரொம்ப பெரிய வலிமை இருக்குதுங்க. இந்த அது பிரம்மச்சாரியாக இருக்கிறவருடைய எண்ணங்கள் வந்து ரொம்பவே வலிமையானது ஆச்சுங்களா. அதனால் நல்ல எண்ணங்களாக நினைக்கணும். அதுக்கு வந்து முடிஞ்சால் தியானம்ங்கிறது ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும். ஏதாவது ஒரு தியானம், மூச்சு கவனிக்கிறது கூட ஒரு தியானம்தான். எதை பற்றியுமே சிந்திக்காமல் அமைதியாக உங்கள் உடம்பையவே கவனிச்சுட்டு இருக்கிறது கூட ஒரு தியானம்தானுங்க. தியானத்துக்கு பல வழிகள் இருக்குதுங்க ஆச்சுங்களா. அதுக்கு வந்து ஒரு தகுந்த சூழலும் அதுக்கான அது ஒத்த எண்ணங்களுடைய மனிதர்களும் சூழ்ந்திருக்கும்போது தியானம் நல்லா வரும். அதனால் முடிஞ்சால் போய் கற்றுக்குங்க. நம்ம பாரத தேசத்தில் பிறந்துட்டு ஒரு தியானம் கூட தெரியாமல் இருக்க வேண்டாமே. ஃப்ரீயாகவே சொல்லித்தர்றாங்கள நிறையா பேர். அதனால் தியானம் கற்றுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். ஓகே, மனது பற்றியான உங்களுக்கு மேலும் என்ன சந்தேகம் வந்துச்சுனாலும் எனக்கு வந்து கேளுங்க. மனசு வந்து ஒரு மாய கண்ணாடிங்க. அது வந்து நம்மளை வந்து எப்படியாச்சும் டைவெர்ட் பண்ணிவிட்டு கூட்டிகிட்டு போயிட்டு உயிர் சக்தி வீணடிக்கிறதுக்கான எல்லா வேலையுமே செய்யணும். அதிலிருந்து தப்பிச்சு வர்றது தான் வந்து நம்மளோட திறமை, நம்மளுடைய எல்லாமே இருக்குது. அதனால் தயவு செஞ்சு மனதுக்கு அடிமை ஆயிட வேண்டாம். மனசு நம்ம சொல்கிறத கேட்கணும். மனசு நம்ம சொல்கிறத கேட்கணும் அப்படின்னா நம்ம நிறைய சங்கல்பங்கள் போட்டு, நல்ல நல்ல சங்கல்பங்கள் போட்டு, அதாவது இந்த பிரம்மச்சரியத்தை 48 நாட்கள் நான் உறுதியாக வெற்றிகரமாக முடிப்பேன், இந்த பிரம்மச்சரியத்தை இந்த 48 நாட்கள் உறுதியாக வெற்றிகரமாக முடிப்பேன், இந்த மாதிரி வந்து ஒரு பாசிட்டிவ் பிரம்மச்சரியம் சம்மந்தமான சங்கல்பமும் சொல்லலாம். அப்படி இல்லைன்னா
நான் எல்லாம் வல்ல இந்த இறையருளின் கருணையினால் நல்ல உடல்நலம் நீண்ட ஆயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய் ஞானம் ஓங்கி பிரம்மச்சரியத்தையும் வெற்றிகரமாக முடிப்பேன் அப்படின்ட்டு பிரம்மச்சரிய விரதத்தை வெற்றிகரமாக முடிப்பேன்னு சொல்லிட்டு நீங்கள் பாசிட்டிவாக விஷயங்களை மனசுக்குள்ளே அடிக்கடி ஓட விடுங்க. ஆச்சுங்களா? ஓகே. அடுத்தது டைவெர்ட் பண்ணுற விஷயங்கள்லேருந்து மனசை திருப்புங்க. எப்பவுமே பிஸியாக வச்சுக்கோங்க. ஒரு சின்ன சான்ஸ் கிடச்சா கூட அனுமதி கொடுத்துடாதீங்க. ஏன்னா ஆரம்பத்தில் இவ்வளோ தானே அப்படின்ட்டு இறங்கினா அது முழுசாக இழுத்துட்டுரும். அந்த அனுபவம் ஏற்கனவே உங்களுக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே. இதுக்கு மேலே வந்து மனதை பற்றி சொல்கிறதுக்கு எந்த விஷயமும் இருக்கிற மாதிரி தெரியலிங்க. சப்போஸ் வந்து உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா அது கேளுங்கள், கமெண்ட்ஸில் கேளுங்க. அது சம்மந்தமாக நான் ரிப்ளை பண்ணுறேன், இல்லைன்னா தனி வீடியோ கூட எடுத்து போடுறேங்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். தமிழ் சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பிரம்மச்சரியம் வந்து ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு மூன்று விஷயங்களில் கட்டுப்பாடும் தெளிவும் தேவை அப்படின்னு நான் சொல்லியிருந்தேனுங்க. ஒன்று வந்து மனம், இன்னொன்று வந்து உணவு, இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா உடல். இந்த உடல் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த உடல் மூலமாக தான் நீங்கள் வித்து சக்தியை வீணடிக்கிறதுக்கான சூழல் உருவாகுது. மேலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த உடல் வந்து நம்முடைய அனைத்து பாவ முடிச்சுகளுக்கும் அனைத்து வினைப்பதிவுகளுக்கும் ஆதாரமாக இருக்குங்க. ஆச்சுங்களா? அதனால் இந்த பிரம்மச்சரிய விரதம் அப்படிங்கிற ஒன்று நீங்கள் கையில் எடுக்கும்போது அதுக்கு வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட சக்தியும் இறையருளும் தேவைங்க. ஆச்சுங்களா? எல்லாருனாலையும் இதை வந்து முழுமையாக கட்டுப்படுத்தி நம்ம இதில் கொண்டுட்டு போகிறது அப்படிங்கிறது சுலபமான விஷயம் இல்லை. அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு யோகாவோ எக்ஸசைஸோ பழக்கம் இருந்துச்சுன்னா அதை வந்து தயவு செஞ்சு கொஞ்சம் இந்த 48 நாட்கள் முடியும் வரை துணைக்கு எடுத்துக்கோங்க. அடுத்தது முடிஞ்ச வரைக்கும் இந்த உடலை கவனிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சா கவனிங்க. கண்ணை மூடி இந்த உடம்பையவே கவனிங்க, இந்த உடம்பையவே கவனிங்க. அசையாமல் ஒரு கல் சிலையாட்டை நினச்சிட்டு இந்த உடம்பையவே கவனிக்கும் போது என்ன ஆகுனா, நம்ம உடலில் இருக்கிற காம உணர்வுகள் இனப்பெருக்கத்திற்கான தேவையான அந்த உணர்வுகள்லாம் கொஞ்சம் மட்டுப்படும். ஒன்றும் இல்லை. இப்போ நான் ஆண்களுக்கு வந்து ஒரு ரகசியம் சொல்கிறேன். பெண்கள் வந்து பெண்களுக்கு பொருந்துமான்னு எனக்கு தெரியல. ஒருவேளை வந்து உங்களுக்கு வந்து காம உணர்வு ஏற்பட்டு வித்து சக்தியை வெளியேற்றுவதற்கான தூண்டுதல் ஏற்பட்டு உங்கள்கிட்ட இருக்கிற அந்த உறுப்பு வந்து பெருசாக இருக்கும் இல்லைங்களா, அந்த சமயத்தில் நீங்கள் உங்களுடைய பார்வை மூலமாக ஆழ்ந்து அதை கவனிச்சிங்கன்னா அது தானாகவே சின்னதாயிரும். சின்னதாகி வித்து சக்தி வீணாகிறது தடுக்கப்படும். ஆச்சுங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா இது வெளிப்படையாக இதுக்கு மேலே என்னால் சொல்ல முடியாது. இது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுடைய உறுப்பு பெரிதாக இருக்கும்போது அல்லது தூண்டுதல் அதிகமாக இருக்கும்போது நீங்கள் ஆழ்ந்து கவனிக்கும்போது அது தானாகவே அமைதியடைந்து உங்களுக்கு வந்து ஒரு வித்து சக்தி வீணாகாமல் போகிறதுக்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். ஆச்சுங்களா? இதை நல்லா மனசில் வச்சுக்கோங்க. ஒரு ரொம்ப அஜாயி வெளியேற சூழல் வரும்போது நான் சொல்கிறத வச்சுக்கோங்க. நெற்றிக்கண் பார்வையாக ஆழ்ந்து கவனிங்க. தானாக உங்களுக்கு இந்த இனப்பெருக்க உணர்வு குறையிறக்க ஆரம்பிச்சிடும். குறைஞ்சி நீங்கள் நார்மலாயிருவீங்க. ஆச்சுங்களா? இப்போது இந்த உடல் வந்து நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா பொக்கிஷம், நமக்கு கிடைச்ச மிகப்பெரிய பொக்கிஷம். இந்த உடலுக்கு கிடச்சிருக்கிற பெட்ரோல் அப்படிங்கிறது வந்து எல்லாரும் என்னத்தை சொல்லிகிட்டு இருக்காங்கன்னா உணவை சொல்லிகிட்டு இருக்காங்க. நான் என்ன சொல்கிறேன், இந்த உடலுக்கு கிடைச்ச பெட்ரோல் அப்படிங்கிறது நம்ம வித்து சக்தி தான். ஆச்சுங்களா? நம்மளுடைய வித்து சக்தி தான் வந்து நம்முடைய அனைத்து வெற்றிகரமான வாழ்க்கைக்கு வாழ்க்கையின் நல்ல விஷயங்களுக்குமே வந்து ஒரு பெட்ரோல் மாதிரி அதோட ஒரு ஒரு மிகப்பெரிய ரகசியம் இது தானுங்க. இப்போ நீங்கள் வித்து சக்தியை வந்து வீணாக்காமல் இருக்கிறதுக்கு இந்த உடலை வந்து நீங்கள் வந்து சரியான முறையில் வந்து மெயின்டைன் பண்ணி பழகணுங்க. ஆச்சுங்களா? நீங்கள் வித்து சக்தியை வச்சு காப்பாற்றோன்னாலும் உங்களுக்கு உடல் தேவை. இந்த வித்து சக்தியை வீணடிக்கணுன்னாலும் இந்த உடல் தான் தேவை. அப்புறம் வந்து இந்த உடலில் வந்து நீங்கள் ஆழ்ந்து ஆழ்ந்து கவனிக்கும் போது இந்த இனப்பெருக்க உணர்வுகள் குறையிறது நீங்களே உணரக்கும் ஆரம்பிக்கலாம். அப்புறம் இந்த உடல் பற்றி பேசும்போது ரொம்ப ரொம்ப பெருசாக பேசிகிட்டு இருக்கலாங்க. அதனால் இந்த நான் என்ன நினைக்கிறேன், இந்த செலிபஸிக்கு வந்து இந்த உடலை எப்படி பக்குவப்படுத்தணுங்கிறத மட்டும் நான் சொல்லிடுறேன்.
ஓகே, அடுத்தது இப்போ நான் சொல்லிட்டு இல்லைங்களா, அந்த மாதிரி உணர்வு வரும்போது நீங்கள் ஆழ்ந்து கவனிச்சிங்கன்னா அந்த உணர்வு மட்டுப்படும். அடுத்தது வந்து மூச்சு பயிற்சி செய்யுங்க. மூச்சை அமைதியாக உள்வாங்கி அமைதியாக வெளிவிடுங்க. அந்த மூச்சு போகிற வர்ற அந்த இது நீங்கள் கவனிக்கும்போது மனசும் அமைதிப்படும், உடம்புல இருக்கிற எனர்ஜியும் சேவ் ஆகும், உடம்பு ஃபுல் கட்டுப்பாட்டில் இருக்குங்க. ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் இந்த உடலை வந்து இந்த முக்கியமாக அந்த மூச்சு பயிற்சியிலையும் உடல் பயிற்சியிலையும் யோகாசனங்களும் தெரிஞ்சால் முடிஞ்ச வரைக்கும் செய்யுங்க. ஆச்சுங்களா, அதாவது உங்கள் உடம்பில் வந்து நீங்கள் ஒரு ஒரு அசைவு செய்யும்போது உங்களுடைய பாவ முடிச்சுக்கெல்லாம் அவிழ ஆரம்பிக்கும். ஆச்சுங்களா, வினைப்பதிவுகள்லாம் குறைய ஆரம்பிக்கும், பாவப்பதிவுகள் குறைய ஆரம்பிக்கும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் உடற்பயிற்சி யோகாலாம் நல்லா செய்யுங்க, ரொம்ப நல்லது. அடுத்தது உடல் சார்ந்து நம்ம யோசிக்கும் போதுங்க, பிரம்மச்சரியத்துக்கு வந்து உடலை வந்து தூய்மையாக வச்சுக்கோணுங்க. ஆச்சுங்களா, அதிகாலையில் எழுந்திரிச்சோன்னா குளிச்சுருங்க. ஆச்சுங்களா, இப்போ உடம்பு சூடேறக்கு விடாதீங்க. அதாவது நம்ம நைட்டு தூங்கும்போது என்னாகும் தெரியுங்களா, உடம்பு வந்து வெடி வெடி இயங்கிகிட்ருக்கு, நான் பகலில் நாள் பூரா இயங்கிகிட்ருக்கு அப்படின்னா அது வந்து ஒரு ஒரே இடத்துல அசைவில்லாமல் நம்ம இருக்கிறதுனால அது இயங்கிகிட்டே இருக்கிறதுனால அந்த சூடு இருக்கு இல்லைங்களா, உள்ளுறுப்புகளுடைய சூடு வந்து வெளியில் வந்திருக்கும். ஆச்சுங்களா, வெளியில் தான் ஹீட், ஒரு மோட்டர் ஓடுது, ஒரு இன்ஜின் ஓடுதுனாங்க, வெளியில் வந்து அது சூடு இருக்கும் இல்லைங்களா. அதை குளிர்விக்கிறதுக்கு முதல்ல பச்சை தண்ணி ஊற்றி உடம்பை பூரா குளிர் வச்சுருங்க. குளிர் வச்சுட்டிங்கன்னா உடம்புல இருக்கிற அந்த அந்த தேவையில்லாத சூடெல்லாம் போயிடும். ஆச்சுங்களா, அதுக்கப்புறமேல் வந்து உடம்பு வந்து ஓரளவுக்கு நல்ல ஒரு அமைதியான சூழல் இருக்கும். அது வந்து உங்களுக்கு வந்து வித்து சக்தி வீணாகாமல் காக்கறதுக்கு ஒரு 25-50% வரைக்கும் உதவுங்க. அதனால சொல்கிறேனுங்க. அதுக்கப்புறமேல் வந்து காலையில் எழுந்திரிச்சோன்னா சூரிய உதயத்துக்கு முன்னாடி பச்சை தண்ணியில் குளிச்சிட்டிங்கன்னா சூரியோதயத்தை நேரடி கண் பார்வையில் ஒரு 2 நிமிஷமாச்சு பாருங்கள். ஆச்சுங்களா, 2 நிமிஷமாச்சு சூரியோதயத்தை நீங்கள் நேரடி கண் பார்வையில் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து சூரியகாந்த சக்தி உடம்பில் வந்து அதிகமாகும். அது வந்து உங்கள் வித்து சக்தியோட நேரடியாக தொடர்பு இருக்குது. அது வந்து அதை ஊக்குவிக்கும் வித்து சக்தியை, அதே சமயத்தில் பொலிவடைய செய்யும், வலிமையடைய செய்யும். சரிங்களா, அதனால் அப்புறம் உங்களுக்கு வந்து அதில் ஒரு கண்ட்ரோலையும் ஏற்படுத்தி கொடுக்கும். ஏன்னா அந்த சூரியனால் தான் அனைத்து மரங்களும் ஜீவராசிகளும் அந்த சூரிய ஒளியிலிருந்து தான் உணவெடுத்து உயிர் வாழுது. அதே மாதிரி ஓரறிவு தாவரமே சூரிய ஒளியிலிருந்து உணவெடுத்து உயிர் வாழும்போது ஆறறிவான மனுஷன் சூரியன்லேருந்து சக்தியை எடுத்துக்க முடியாதுங்களா, கண்டிப்பாக எடுத்துக்கலாம். கண் அப்படிங்கிறது வெப்பத்தனி வெளிப்பாடு. அதனால் வந்து நீங்கள் கண் மூலமாக சூரியனை கவனிக்கும் போது நீங்கள் சூரிய சக்தியை உங்கள் உடம்பில் உள்வாங்கிக்குவீங்க. அது வந்து உங்களுக்கு மேலும் மன வலிமையை கொடுக்கும். ஆச்சுங்களா, அடுத்தது யோகா மெடிடேஷன், யோகா எக்ஸசைஸ் பற்றி சொல்லிட்டேன், நீர்குளியல் பற்றி சொல்லிட்டேன், பச்சை குளி விற்கிறது பற்றி சொல்லியாச்சு. அடுத்தது காலையில் நேரத்தில் எந்திரிக்கிறது பற்றி சொல்லியாச்சு. சூரியனை கண்ணில், வெறும் கண்ணில் பார்த்து 1 நிமிஷம் நீங்கள் பாருங்கள், 2 நிமிஷம் கண்ணை மூடிக்குங்க சூரியனை பார்க்கறது. காலையில் பார்த்தா போதும், ஈவினிங் வேண்டியது இல்லைங்க. ஸோ அதுக்கப்புறமேல் வந்து வித்து சக்தி வெளியேறும் சூழல் வரும்போது உங்களுடைய உறுப்பையும் உங்களுடைய எண்ணங்களையும் நீங்களே ஆழ்ந்த அமைதியில் பார்த்தீங்க அப்படின்னா அது தானாக அந்த இச்சைகள் குறையும். ஆச்சுங்களா, வித்து சக்தி காப்பாற்றப்படும். ஓகே, அடுத்தது இது சம்மந்தமான விஷயங்கள் நான் சொல்லிட்டேனுங்க. இது சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் போடுங்க. தயவு செஞ்சு வந்து பர்சனலாக நீங்கள் ஏதாச்சும் கேட்கணுனாலும் மெயில் பண்ணுங்கள், அந்த டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன். தயவு செஞ்சு நான் சொன்னதை முடிஞ்ச வரைக்கும் ஃபாலோ பண்ணுங்கள். வித்து சக்தியை 48 நாள் நம்ம காப்பாற்றிட்டோம் அப்படின்னா நாளைக்கு அது நம்மளே காப்பாற்றுறக்க ஆரம்பிச்சுருங்க. சரிங்களா, நம்ம குழந்தைகளை நம்ம பாதுகாத்து வளர்த்துனா நம்ம குழந்தைங்க நாளைக்கு நம்மளை பாதுகாப்பாங்க. அது வெளியில் வந்த குழந்தை கிடையாது, நம்மளுக்குள்ளேயே இருக்கிற குழந்தை தான் நம்மளை பாதுகாக்கும். அதனால் வித்து சக்தியை வீணடிக்காமல் இருக்கிறதுக்கு இது உடல் சார்பாக நான் சொல்ல வேண்டிய விஷயங்களை சொல்லிட்டேன். நான் வந்து வேகமாக எல்லா விஷயங்களையும் சொன்னதுனால நீங்கள் 2 அல்லது 3 முறை தொடர்ந்து கேட்டு 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 அதை உங்களோட தான் நீங்கள் மாற்றிக்கணும்னு நான் ஆசைப்பட்றேனுங்க. இது சம்மந்தமாக நீங்கள் எதாக இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்ஸில் இதில் கேள்வியாக கேட்கலாம். வாழ்க வளமுடன் தமிழ் சொந்தங்களே. நாம் எல்லாருமே ஒரு வலிமை மிக்க ஒரு தேசத்தை உருவாக்கணும். கலிகாலத்தின் முடிவில் இருக்கிறோம். நம்ம ஒட்டுமொத்த உலகமும் கண்டுபிடிச்ச ரகசியம் இது தான், கண்டுபிடிக்க போகிற ரகசியம் இது தான், உலகத்தோட ஆராய்ச்சியின் துவக்கமும் இது தான், முடிவும் இது தான்.
ஆதி அந்தம் இல்லாத நம்ம வித்து சக்திக்கு நம்ம தான் காப்பாற்றணுங்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வாழ்த்துக்கள். 48 நாட்கள் வெற்றிகரமாக நீங்கள் முடிக்கிறதுக்கு வாழ்க வளமுடன்.